வினக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா 123 திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து சுகாதார பணியாளர்கள் வேலைவாய்ப்புக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு செய்தி கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்த அந்த 7000 வேகன்சி இருக்குல்லையே, நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது நர்சிங் படிப்புக்கும் அதேமாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கும் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இதுதான் இது ரைட்டாக இவங்க அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7000 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஓவரால் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. பட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறிப்பிட்ட வேகன்சி இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட வேகன்சி தான் இந்த 123 வேகன்சி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தது, அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறது முக்கியமான காரணம் என்னன்னா, நிறைய நண்பர்கள் வந்து அந்த 7000 வேகன்சிக்கு நம்ம வீடியோ போட்டுருமோ இல்லையா, அதில் வந்து சார் நான் எலிஜிபிளா, நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணாமா, நான் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கேன் அல்லது பயாலஜி படிச்சிருக்கேன் இல்லை வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்கறதுனால ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், நர்சிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது செவிலியருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது இடைநிலை சுகாதார பணியாளர்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த 4000+ வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நர்சிங்கில் டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ ரைட்டா, வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, நீங்கள் அந்த படிப்பை படிச்சிருந்தா போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஆண்கள் மட்டும்னு சொன்னாங்க இல்லையா, அதில் மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது, 3 இருக்கணும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ளஸ் 2 சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம், அல்லது ப்ளஸ் 2 நீங்கள் மேக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிச்சிருந்தாலும் பயாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே எலிஜிபிள் கிடையாது, 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கணுன்றாங்க. இது மோஸ்ட்லி யாரும் படிச்சிருப்பீங்க. இன்னொரு 3வது ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை தான் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டிப்ளமோ படிப்பு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த 2 டிப்ளமோ படி நீங்கள் முடிச்சிருந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வெறும் 12th இல்லை வேறு ஏதாவது 12th முடிச்சுன்னா வந்து பிஏ தமிழ் படிச்சிருக்கேன், பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், இல்லை சயின்ஸு பயோ கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க, ஆனால் 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் வித்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய 2 டிப்ளமோ படிப்பு படித்து அதுக்கான சான்றிதழ் வச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ வீடியோட மெயின் நோக்கமே என்னென்னா, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது நிறைய பேர் சந்தேகத்தை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து இருக்குது 123 வேகன்சி வந்து அந்த 7000 இருக்குல்லையே அந்த வேகன்சி தான், அந்த அந்த மாவட்டத்துக்கு மட்டும் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து தனியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு ரைட்டா. சரி சார், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம், டவுன்லோடு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நாங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் ரைட்டா. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வரும், அதில் வெப்சைட் லிங்க்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வந்து புரிஞ்சிடும். இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்றதும் அந்த 7000 தான் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.